ஆண்டு பவள விழா மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தின் துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிபோகுன்றன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பழனி புள்ளையண்ணன் அவர்களே, முன்னிலை இருக்கக்கூடிய மற்ற தோழர்களையெல்லாம் விழித்ததாக நேரத்தை கருதியவர்கள் கருதி கொள்வார்கள் என்று நான் உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த மாநாட்டை திறந்து வைத்த முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் 97 வயது நிறைந்த இளைஞர் அவர்களே, கொடியேற்றிய மாநில திராவிட மாணவர் கழகத்தினுடைய செயலாளர் மாநில செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, இந்த படத்திறப்புகள் தந்தை பெரியார் படத்தை திறந்த முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் ராஜகிரி தங்கராஜ் அவர்களே, சுயமரியாதை சுடரொளிகள் நிகழ்ச்சி பட வயதை தாண்டிய ஆத்தூர் தங்கவேல் அவர்களே, அதேபோல சிறப்பாக பாரம்பரியத்திலே வந்த ஒரு சகோதரர் அன்பிற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை திரு உயர் திரு கே எஸ் அழகிரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவஹருல்லா அவர்களே, அறிவுக்கரசு செயலவை தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே, உரையரங்கத்திலே கருத்தரங்க ஆசிரியர்கள் காளிமுத்து அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எதிரிலே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, தோழர்களே, கழக குடும்பத்தவர்களே, உங்கள் அனைவரையும் கொஞ்சம் வரவேற்புரை என்று முன்னாலே இருந்தாலும் உங்களின் தொண்டன் தோழன், நீங்கள் குடும்பம் குடும்பமாக இந்த பவள விழா மாநாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுவதோடு தலைவர்கள் உட்பட அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதும் என்னுடைய கடமைகளிலே தலையாய கடமையாக இருக்கிறது. இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நண்பர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த சிந்தனை என்பது 1944 செல்கிற போது அன்றைக்கிருந்த சூழல் இன்றைக்கு இருக்கிற சூழல் இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தந்தை பெரியாரவர்களுடைய தலைமை மாவட்ட தோழர்களும் பல இயக்க தோழர்களும் ஒரு பெரிய ஆவேசம் கொண்டார்கள். நான் ஒரு 11 வயது சிறுவன், எனக்கு மரத்தாணி போல பசுமையாக நினைவுகளெல்லாம் நினைவிலே இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருட்காட்சி மைதானம் சேலத்தில் போஸ் மைதானம் என்று பெயர், அங்கே தான் பெரிய பந்தல். அந்த பந்தலுக்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு அப்போது கருப்பு சட்டை காணப்பாடு தான் கருப்பு சட்டை, அதே மாதிரி கொடியும் கூட கருப்பு சிகப்பு இருக்கிறது, அது பின்னாலே உருவானது. எனவே நாங்களெல்லாம் நீதி கட்சி கொடி தராசு சிகப்பு, அதில் வெள்ளையிலே தராசு, அதுபோல் இன்னொரு பக்கத்தில் புலிவில் கயல் தமிழ் கொடி, ஆகவே இந்த இவைகளையெல்லாம் வைத்து கொண்டு அங்கே இருந்தபோது அந்த மாநாட்டில் ஏற்பட்ட ஒரு திருப்பம் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஐயா இல்லை அம்மா இல்லை, இதுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காதோன்னு நினைத்த நேரத்தில் இந்த இயக்கம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல தோழர்களே, ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தொண்டரும் தோழரும் குடும்பம் குடும்பமாக இருப்பதுதான் பெரியார் பிஞ்சுகள் வரை. இதில் வயது இடைவெளி இல்லாமல் அத்தனை பேரும் இருக்கிறார். ஐயா அவர்கள் தீர்மானத்தை முன்னாலேயே தயாரித்தார்கள், நீதி கட்சியினுடைய அமைப்பையே மாற்றினார்கள். இங்கே சொன்னார்களே, பதவிக்கு போகாதவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு பேர் இந்த இயக்கம் வந்திருக்கிறீர்களே என்று ஆச்சரியப்பட்டார். பஞ்சாயத்து போர்டு கூட நிற்கக்கூடாது என்று நீங்கள் தடை செய்திருக்கிறீர்களே. ஆம், அதுதான் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு. அதற்குத்தான் இந்த நேரத்தில் பவள விழாவில் நன்றி சொல்ல வேண்டும். இளைஞர்கள் வருகிறார்கள், அந்த இளைஞர்களை நான் அழைத்து நீங்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வர போகலாம், நீங்களெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகலாம் என்று சொல்லி நாங்கள் எங்கே அழைத்து போவேன், சிறைச்சாலைக்கு அழைத்து போவேன், அவ்வளவுதான். நம்முடைய சமுதாய விடுதலைக்காக,
சமுதாய உரிமைக்காக தவறுகள் செய்துவிட்டால் அல்ல, சமுதாயத்தில் இருக்கிற தவறுகளை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டும். ஜாதியை ஒழிக்க, தீண்டாமை ஒழிக்க, பெண்ணடிமை ஒழிக்க என்பதற்காக நாம் எந்த விலையும் கொடுப்போம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கு பிறகும் இளைஞர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் இப்போது கொஞ்சம் குழப்பலாம் என்று அவ்வப்போது நினைக்கிறார்கள். அதற்கு பல நேரங்களில் மயக்க பிஸ்கட்டுகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். அதுவும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், பெரியார் காலத்தில் சந்திரசேகரன் மற்ற நண்பர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், ஐயா அவர்கள் காலத்தில் இருந்த எதிர்ப்பு என்பது கடுமையான எதிர்ப்பு. எங்கள் ஊரிலேயே கடலூரிலேயே செருப்பை போட்டார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த செருப்பு போட்ட இடத்தில் தான் இன்றைக்கு பெரியார் சிலையாக எழும்பி நிற்கிறார். செருப்பு ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும். கவிதையை எழுதினார்கள் கலைஞர் கருணானந்தம். முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள்தான் ஐயா அவர்களை வைத்துக்கொண்டே அந்த சிலையை திறந்து, ஐயா அவர்கள் அந்த நாற்றத்தை அழுகிய முட்டையை அடிக்கிற நேரத்தில் அதை அவர் துடைத்து விட்டு கூட பேசுவதில்லை, நீண்ட சால்வையை அதற்குத்தான் பயன்படுத்தினார். அப்படியே தூக்கி மேலே போட்டுக்கொண்டு மூன்று மணி நேரம் பேசி பேசித்தான் மக்களுக்கு கருத்துக்கள் எடுத்து சொன்னார். இந்த இயக்கம் 75 ஆண்டு காலம் இந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு வேறுபாடு தான், அன்றைக்கு பெரியார் காலத்தில் இருந்த எதிரிகள், கடுமையான எதிரிகள், பலமான எதிர்ப்புகள், எதிர்நீச்சல் அடித்தார்கள் என்று சொன்னாலும் ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால், அவர்கள் நாணயமான எதிரிகள். இன்றைக்கு இருக்கிற எதிரிகள் வெகு சூழ்ச்சியான எதிரிகள். அதுதான் மிக முக்கியம். அது மிகப்பெரிய அளவுக்கு சூழ்ச்சின்னா குழப்பமானது அளவுக்கு இளைஞர்களை குழப்புவது, மற்றதை குழப்புவது, பல வகையாக இருக்கிறார்கள். ஒரு களத்தில் வெற்றி பெற வேண்டுமானால், போர்க்களத்தில் ஒன்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் எதிரிகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எதிரிகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்வது மட்டுமல்ல நண்பர்களே, அதனுடைய தத்துவங்கள் கொள்கைகளையெல்லாம் விளக்குவதை விட ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், மிக ஆழமான ஒரு செய்தி ஒவ்வொரு மனிதனுக்கு நல்ல வாய்ப்பாக அதனுடைய அடிப்படையை புரிந்து வழிமுறைகள் என்ன போம் என்று நாம் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிற தோழர்களே, மாலையில் என்ன இருக்கும் என்று தெரியாது, உங்களை அருள் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் தொண்டன், உங்களை தவிர வேறு எந்த உறவும் எங்களுக்கு கிடையாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாம் சர்வபரி தியாகம் செய்ய. பெரியார் காலத்தில் நீங்கியதா, மூட நம்பிக்கை அழிந்தளை கொண்ட ஒரு காரியத்தை நாம் பெருளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் போரில் வெற்றி பெற்றோமா? போரில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அதற்கு எந்த விலை, இப்போது இருக்கிற எதிரிகள் நம்மை பேச்சுரிமையோ இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் அவர்கள் செய்து பார்க்கலாம், அதற்கும் நாங்கள் இருக்கிறோம். என்றைக்கு வரலாற்றை பற்றி சொல்லும் போது பேராசிரியர் சொன்னார், அண்ணாதுரை தீர்மானம் என்று பெயர் வைத்தார். அடித்தது குடியரசு அலுவலகத்தில். ஆனால் என்னை தோள் மீது தூக்கி நிறுத்தி உலகத்துக்கு காட்டினார் பெரியார் அவர்களுடைய தலைமை. அவர்கள் தெளிவாக வேறுபட்டவர்களா என்றெல்லாம் பேசி இந்த இடத்தில் இளைஞர்கள் உள்பட சொல்லுகிறார். ரொம்ப எளிமையான விளக்கம் பெரியாருடைய விளக்கம். தமிழர் என்பது மொழிப்பெயர், திராவிடர் என்ற பெயர். ரொம்ப தெளிவானது. இதுக்கு மேலே ஏன் போகணும்? தமிழர் என்பது மொழிப்பெயர். தமிழ் மொழி பேசுகிறோம், தமிழன், அவ்வளவுதான். மக்கள் யாவரும் தமிழர் என்ற தலைப்பில் கூட உலகம்னு ஏன் பெயர் வச்சார், ஏன் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக ஆகிவிட வேண்டும். இனத்தால் திராவிடம், அதனால் இன்னொருத்தரும் எல்லாரும் எங்கள் சகோதரர். மதத்தால் வேறுபடலாம்,
ஆனால் இனத்தால் ஒன்றுபடக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொழியால் வேறுபட்டான இணைக்கின்ற ஒரு பண்பாட்டு பெயர், கலாச்சார பெயர் ஒன்று உண்டென்றால் அது திராவிடன் என்று. எனவே தான் அழகாக சொல்கிறார், இனத்தால் திராவிடனான ஒருவன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த மொழி பேசுவனாக இருந்தாலும் அவன் திராவிடன் என்ற தலைப்பில் சேருவான். ஆகையால் திராவிட மொழி தமிழ் என்ற காரணத்திற்காக தமிழ் பேசும் திராவிடன் அல்லாத ஒருவன் மொழி காரணமாக மட்டுமே தன்னை திராவிடன் என்று கூறிக்கொள்ள முடியாது. ரொம்ப தெளிவாகவே தமிழர் என்றால் பார்ப்பானும் தங்களை தமிழர் என்று கூறிக்கொண்டு நம்முடைய நம்முடன் கலந்த மாட்டார். அப்படி முன்வந்தாலும் அவருடைய வேத உணர்ச்சியை விட்டு திராவிட பண்பாட்டை ஒப்புக்கொண்டு அதன்படி நடந்தால் ஒழிய நாம் அவனை திராவிடன் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார் நினைச்சாங்க. அப்ப திராவிடன் அப்படின்னு பெயர் வைக்கவில்லை, ஒரு பண்பாட்டு அடையாளம். அது யாரையும் இந்த மனு தர்மத்தை எல்லாம் திராவிடர்கள் அப்பத்துல நம்முடைய பிறவி இழிவல்லவா என்று கேட்கிறார்கள். எனவேதான் திராவிடர் கழகம் வரக்கூடியவர்களோ தமிழர் வேறு திராவிடர் வேறு எல்லாம் பிரித்து கொண்டிருக்க முடியாது, இருக்கக்கூடாது, ஏமாறக்கூடாது. மாயமான்கள் அவன் ஏன் மற்றவர்கள்லாம் கவலைப்படாமல் ஏன் பெரியார் சிலையை குறி வைக்கிறான், ஏன் அம்பேத்கர் சிலையை, இவர்களெல்லாம் இந்த கொள்கையை எதிர்த்தவர்கள் என்ற லட்சியத்துக்காட்டு படையெடுப்பு. நாம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு திராவிட இயக்கம் என்பது பண்பாட்டு படையெடுப்பு கூடாது என்று நாம் சொல்வதற்கிறத நமக்கு உள்ள அடிப்படை உரிமை சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை இந்த அரசியல் சட்டத்தினுடைய கடமை. ரொம்ப தெளிவாக இதோ அரசியல் சட்டத்தினுடைய 29 ரிசைடிங் இந்தி டெரிட்டரிஸ்டிங் லாங்குவேஜ், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாட்டை நாம் காப்பாற்றிக் கொள். எனவே திராவிடர் கழகம் நடத்துகின்ற போர் அரசியல் போராட்டம், பதவிக்கான போராட்டம் அல்ல, முழுக்க முழுக்க மானத்துக்கான உரிமைக்கான போராட்டம். அதைத்தான் இங்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். இந்த ஒன்றை சொல்லுகிறேன், அதிக நேரத்தை எடுத்து ஆங்கில இந்து பத்திரிகையில் 75 காலம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்ததை பற்றி ஒரு நல்ல அற்புதமான ஒரு கட்டுரை, செய்தி கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அருள்மொழி அவர்களையும், அவர்களுக்கு இன்றைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது, அவர் எதிரிகளிடம் போய் கருத்துக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து, எதுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்கள் இவர் அவர்களுடைய மதிப்பீடு என்ன, இந்த 75 பார்க்க அவர் எடுக்கிறார். அவர் யார் என்றால் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார். ஜாதி இருக்க வேண்டும் என்பதை கொண்டாடுகிறத அது வெற்றி பெற்றிருக்கிறதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், இல்லை தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்லுகிறார், ரொம்ப மிக முக்கியமா அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வெற்றி பெறல, இவங்க சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மை ஸ்டடி இஸ் தட் எனி மூமெண்ட் பார்ன் இன் ஆங்கர் கண்டெக்சுவல் இட் வில் லூஸ் இட்ஸ் வேல்யூ ஒன்ஸ் தி லீடர்ஷிப் சீஸ் தட் அக்வயர்ஸ் தி பவர் அண்ட் பிகம் சாஃப்ட். வேகமாக வந்து அது பதவிக்கு போனால் மென்மையாயிடும். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு ரெட்டை குழல் துப்பாக்கிகள் இருக்கு பாருங்க. அரசியல் பெரியார் ஏன் அந்த தீர்மானத்தையே கொண்டு வந்த போட்டார்னா, இந்த 75வது அண்ணா தீர்மானம் என்று போட்டார்னா, போனோம்னா அவர்கள் தனி அமைப்பு, அதுதான் நல்ல வாய்ப்பாக. அதையும் ஏமாந்தார்கள், எதிரி ஏமாந்தார், இணை எதிரிகள் ஆரியம் ஏமாந்தது. என்னன்னா அண்ணாவை ஆரியத்தையே ஏமாற்றிய ஒருவர் உண்டென்றால் அவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் அவரை பயன்படுத்தி கொண்டார். மாநாடு தான் எங்கள் பயிற்சி பாசறை, அந்த பயிற்சி கழகத்தில் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லுகிறார்கள். இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த இயக்கம் அரசியலை பார்த்துக் கொள்ளும், இந்த இயக்கம் அதற்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அணியை அமை என்ற பணியை சிறப்பாக செய்வோம், இதுதான். எனவே அது அடிப்படையே புரியாம எதிரான ஒரு கருத்தை சொல்லி பிராமின், அதாவது கடவுளை தவறாக இவர்கள்
பார்த்து இந்த இயக்கத்தை தோக்கடிச்சிட்டார் அப்படின்னார். இந்த சேலத்தில் தான் அதுக்கு நல்ல பதில் சொல்லணும், அதுதான் மிக முக்கியம். இதே சேலத்தில் தான் மாநாடை காட்டி மிகப்பெரிய அளவுக்கு ராமனை அவமானம், தெளிவாக தெரியும், ராமனை தேர்தல் பிரச்சனை ஆக்கினார்கள் அப்போ பெரியார் காலத்தில், அப்பவும் வெற்றி பெற்றார். இப்பவெல்லாம் ஐயாலாம் சொன்னாங்க பாருங்க, உடனே இப்போ ராமன் கை கொடுக்கலானோ இல்லையா கிருஷ்ணனை கை கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ராமனும் கொடுக்கல. ஆகவே குருமூர்த்திகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்கள் சொல்லுகிற கருத்தும் உண்மை அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பயணம் என்றைக்கும் தொடரும். பயணம் சாதாரணமான பயணம் அல்ல, இந்த லட்சிய பயணம் எங்கள் நீச்சல் சாதாரண நீச்சல் அல்ல, எதிர்நீச்சல். எனவே தான் எதிர்நீச்சல் அடித்து எந்த விலையும் கொடுத்து ஜாதியை ஒழிப்போம், சமத்துவத்தை உருவாக்குவோம், மனிதநேயத்தை உருவாக்குவோம், பெண்ணடியை போ பெண்ணடிமையை